வியாபார் அண்ட் டிபிஐ பிரசன்ஸ் இந்தியாஸ் பெஸ்ட் பிரான்சைஸ் எக்ஸ்போ இன்றி உங்க சொந்த பிசினஸ் தொடங்குங்க எஃப்ஓஎஸ் 2022 ஆன் 19th அண்ட் 20th மார்ச் பிளான் 1000 ரூபீஸ் அண்ட் அதர் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் பீமா ஜுவல்லர்ஸ் டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை மூஞ்சில தொப்பு விழுந்திருக்கு அந்த மாதிரி விமர்சனங்கள் பண்ண கூடாது. அஜித் சாரை பத்தி பேசுறதுக்கு யாருக்குமே அருகதே கிடையாது. ஒரு மனுஷனோட உடம்ப பத்தியோ கலரை பத்தியோ சொல்றதுக்கு எவனுக்குமே தொப்பு கிடையாது. நீ யார என்ன சொல்றதுக்கு கரெக்டா அந்த மேடை கிடைச்சிது அந்த எமோஷன். ஏன்னா எனக்கு நானா பேசியிருக்க மாட்டேன். இது ஒரு நல்ல படம், ஒரு குவாலிட்டியா பண்ணிருக்காங்க. அத்தனை கோடி ரூபாய் சிஜி எடுத்து பண்ணிருக்காங்க. சினிமா வந்து நம்ம அழிக்க கூடாது. நான் போய் அவரோட பிள்ளைய பத்தி சொல்ல முடியுமா? நீங்கள் யோசிச்சு பாருங்க. அப்படி சொல்லக்கூடாதுல்ல. அது தனி நபர் இல்லை, அவரை வந்து ஒர்ஷிப் பண்றான். அத்தனை கோடி மக்கள் ஒர்ஷிப் பண்றான். அத்தனை பேரோட மனசு புண்பட்டுருக்கு. முன்னாடி வந்த படத்துகளுக்கும் இதே மாதிரி விமர்சனங்கள் இருந்தது, தடை இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள், ஜெய் பீம்க்கு எவ்வளவு எதிர்ப்பு இருந்தது. அப்பெல்லாம் ஏன் ஆர்கே சுரேஷ் சார் வாயை திறக்கல? ஏன் அஜித்னா மட்டும் வராங்க, விஜய்னா மட்டும் வராங்க? ஸோ அஜித் விஜய் அவர்களோட பேரை வச்சு சினிமாவில் அரசியல் நடக்குதா அப்படின்ற இதுதாங்க. இதுதாங்க இந்த ஆர்கே சுரேஷ் ப்ரமோஷன் தேடுறேன்னா இல்லை, நான் தயாரிச்சிருக்கேன், நான் வெளியிட்டிருக்கேன், அந்த வழி எனக்கு தெரியும். ஒரு படம் அவர் தயாரித்து இண்டஸ்ட்ரியில் ஒரு படத்தை வெளியிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்புறம் என்னை பற்றி அவர் வந்து போடுற. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். ஆர்கே சுரேஷ் அவர்களுக்கு வந்து சினிமா விமர்சகர்கள் மேலே வந்துட்டு என்ன கோபம்? அது வந்து தனிப்பட்ட ஒருத்தர் மேலே இருக்க கோபமா இல்லை மொத்தமாக விமர்சகர்கள் மேலே இருக்க கோபமா நாங்கள் எடுத்துக்கலாமா? 100% சொல்கிறேன், இது ஒரு தனிப்பட்ட நபர் தான். விமர்சகர்கள் தான் அவங்க சில என்ன சொல்லுவாங்க, சின்ன படத்தை கூட ஓட வச்ச பெருமை அவங்கள தான் சேரும். ஸோ அது நான் வந்து 13 வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். எப்போது நான் வந்து ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு தான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லுவேன். அவங்கள்ட்ட சொல்லும் போதே நான் சொல்லுவேன், உங்களால் தான் நான் இன்றைக்கி நிற்கிறேன் அப்படின்னு. ஏன்னா அத்தனை படங்கள் நான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஒரு தேட்டர் ஃபஸ்ட்டு என்னை ஆரம்பித்ததே நான் வந்து ஒரு எக்ஸிபியூட்டரான், அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டரான், அதுக்கப்புறம் ப்ரொடியூசரான், அதுக்கப்புறம் வில்லனா, அதுக்கப்புறம் தான் ஒரு ஒரு இத்தனை இதை நான் கொண்டு வந்துட்டுருக்கேன். அதுக்கப்புறம் தான் ப்ரொடியூசர் கவுன்சிலில் வர்றேன். ப்ரொடியூசர் கவுன்சிலில் வரும்போது எங்கே குத்துது, இவங்களோட விமர்சனம் எங்கே குத்துது அப்படின்னா, ஒரு தனி நபரை வந்து இவங்க குத்தும் போது குத்துது. எனக்கு ஒரு மேடை கிடைக்கிறக்காக நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். கரெக்டாக அந்த மேடை கிடைச்சிது. அந்த எமோஷன், ஏன்னா எனக்கு நானாக பேசியிருக்க மாட்டேன். இது ஒரு நல்ல படம், ஒரு குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. அத்தனை கோடி ரூபா சிஜி எடுத்து பண்ணியிருக்காங்க. யா ஒரு பெரிய ஒரு கூட்டமோ கூட்டங்களோ பெருசாக வரலை. அப்போ ஒரு எதிர்பார்ப்பு, இது அப்போ ஒரு சினிமா வந்து நம்ம அழிக்கக்கூடாது, வாழ வைக்கிறதுக்கு தான் இருக்காங்க. ரிவ்யூவர்ஸே வந்து ஒரு தாய் மாதிரி எங்களுக்கு வந்து சினிமா வந்து எல்லாருக்குமே சொல்கிறேன். இப்போது இதே நான் உட்காந்துட்டு இருக்கிற இதுவே நம்ம சினிமா மேக்ஸிமம் சினிமா கண்டென்ட்டு தான் நம்மளை வந்து வாழ வச்சுட்ருக்கு. அப்போ அந்த சினிமா கண்டென்ட்டே நம்ம வந்து அதே கில் பண்ணுற மாதிரிலாம் இருக்குது. அவர் சொன்னது எனக்கு இதில் என்ன ஒரு விஷயம்னா, என்னோடய ட்விட்டரில் போய் பாருங்கள், ஆன்டி இண்டியனுக்கு நான் வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பேன். அவரோட படம் வந்தப்போ வாழ்த்து தெரிவித்து நான் போட்டிருக்கேன். அந்த அளவுக்கு அவருக்கு ஏன் அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, அவரோட தைரியம் பிடிக்கும். ஆனால் அந்த தைரியம் வந்து ஒரு தனி நபரை குத்தக்கூடாது. நான் ஒரு படம் எடுத்திருக்கேன், அதாவது நான் ஒரு படம் நடிச்சிருக்கேன். அந்த படத்தில் பில்லா பாண்டின்னு ஒரு படம், சரிங்களா? அந்த படத்தில் வந்து ஒரு பாடலில் அஜித் சாரோட படம் சாமி படத்துக்கு பக்கத்தில் வைப்பாங்க. அப்போ சாமியை கும்பிட்டுட்டு இப்படி திரும்பும் போது அஜித் சாரோட படம் இருக்கும். இது இயல்பாக வந்து இப்போது எம்ஜிஆர் சார் இருக்காங்க, ஜெயலலிதா மேடம் இருக்காங்க. அந்த இடத்துக்கு அந்த ஷார்ட்டுக்கு வந்து சினிமாவாக நான் வந்து சத்தியமாக சொல்கிறேன், சினிமாவாக நான் கும்பிடல. உண்மையிலேயே அவர் மனசார நான் நேசித்தனால தான் கும்பிட்றேன். சில பேருக்கு ரோல் மாடல் இருப்பாங்க. எனக்கு வந்து ரெண்டு பேர் ரோல் மாடல், ஒன்று எங்கள் அப்பா, இன்னொன்று அஜித் சார். அவர் நடந்துக்கிட்ட விதம், அவர்களோட கேரக்டர், அவரோட இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டி எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கும். என்ன மாதிரி தமிழ்நாட்டில் வந்து அத்தனை கோடி பேர் இருக்காங்க, உலகத்தில் அத்தனை கோடி பேர் இருக்காங்க, அத்தனை பேரோட மனசு புண்பட்டுருக்கு. மூஞ்சியில தொப்பு விழுந்திருக்கு. நிச்சயமா நிச்சயமா அந்த மாதிரி விமர்சனங்கள் பண்ணக்கூடாது. நீ ஒரு படத்தை, நீங்கள் ஒரு படத்தை வந்து விமர்சனம் பண்ணலாம், அதை நீங்கள் வந்து நல்லா இல்லைன்னு சொல்லலாம், போய் பாருங்க பார்க்காதன்னு சொல்லுங்க, அது மக்கள் டிசிஷன். நம்ம எதையுமே சொல்லவே முடியாது. நம்ம வந்து என்ன ஒரு ரிவ்யூவர்ஸா நான் வந்து எந்த காலத்துல இருந்தோ பண்ணிட்டு இருக்கேன், தூர்தர்ஷன் காலத்துல இருந்து கூட. உங்களுக்கு இதுல பொது பார்க்கக்கூடிய பொது மக்கள் கிட்ட இருந்து வர கருத்து என்னன்னா, அவரோட கருத்தை அவர் சொல்றாரு, அவரோட தனிப்பட்ட கருத்து தானே, அதையே நம்ம விமர்சனத்துக்கு உள்ளாக்கணும் அப்படின்னு பொதுமக்கள் சொல்றாங்க. தனிப்பட்ட கருத்தை எதுக்கு வந்து சோசியல் மீடியால சொல்லணும்? நான் போய் அவரோட பிள்ளைய பத்தி சொல்ல முடியுமா? நீங்க யோசிச்சு பாருங்க. அப்படி சொல்லக்கூடாதுல்ல. அது தனி நபர் இல்லை, அவரை வந்து வொர்ஷிப் பண்றான், அத்தனை கோடி மக்கள் ஒர்ஷிப் பண்ணுறான். அதை தான் நான் சொல்கிறேன். என்னை கூட கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, இவர் என்னமோ இந்த படம் பண்ணிட்டார், ஃபஸ்ட்டு படம் ஹீரோவா பில்லா பாண்டி அப்படின்னு. பெரிய பெரிய ஹீரோக்கள், இன்றைக்கி இருக்கக்கூடிய ஹீரோக்கள் முன்னாடி காலத்தில் சின்ன சின்ன படங்கள்லேருந்தான் வந்து இத்தனை வருஷத்தில் இந்த ஸ்டேஜில் அடங்கியிருக்காங்க.
ஆர்கே சுரேஷுக்குன்னு வந்து யாருமே இந்த படம் நீ ஃபஸ்டே நடின்னு யாரும் கொடுக்கல. ஒரு காலகட்டத்தில் தர தாரத்தப்பட்ட பாலா சார் வாய்ப்பு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் எனக்கு வாய்ப்பு ஒரு 6 மாதம் கிடைக்காதனால நான் சூழ்நிலையாக அந்த படம் பண்ணினேன். அந்த படத்தோட கண்டென்ட்டு அஜித் சாருன்னு சொன்னோடனே நான் உடனே ஒத்துக்கிட்டேன். அது படத்துக்கா இல்லை, அது வந்து அவர் மேலே உள்ள பாஸ். அது இப்போ இந்த விமர்சனம் வந்துட்டு அஜித் சார் அவர்களை இது மாதிரி பேசினதுனால தானா, இல்லை ஏன்னா அவர் நிறைய பேர் அது மாதிரி பேசியிருக்காரு, நிறைய படத்தை வந்துட்டு கடுமையாக விமர்சனம் செய்திருக்காரு அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் வலிமைக்கோட விமர்சனத்துக்கு மட்டும்தான் வந்து ஆர்கே சுரேஷ் அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாரா? இல்லை, நான் ஜென்ரலாகவே வந்து நான் எப்போதுமே சொல்லுவேன், ரிவ்யூஸ் வந்து நல்ல கருத்துக்களை சொல்லுங்கள், உங்கள் தப்போ நல்லதோ தப்போ வந்து வெளிப்படையாக வந்து நீங்கள் சொல்கிறதுல தவறு கிடையாது, ஆனால் சொல்லுவேன் நான். பட் இது வந்து எனக்கு பர்சனலாக இம்பேக்ட் ஆச்சு. அவர் எவ்வளோ விஷயம் சொல்லியிருக்காரு, எவ்வளோ பெரிய சொல்லியிருக்காரு, இனிமேல் ஆர்கே சுரேஷ்னால சொல்லாமல் இருக்கட்டுமே. ஓகே, அப்படி அவர் என்ன சொல்லிட்டு போறாரு, நல்லா இருந்தா விசித்திரன் படம் பார்க்கட்டும் சார், நான் அதுலேயும் தொப்பை தான் மூஞ்சியில் துப்பை போட்டிருக்கேன், நான் அந்த கேரக்டருக்காக பண்ணியிருக்கேன், அதை குறைக்கிறதுக்கு நான் பட்டப்பாடு எனக்கு தான் தெரியும், எத்தனை நாள் ஒரு ஒரு சீனுக்கும் நான் நடிக்கும் போதும் 2.5 லிட்டர் தண்ணியை குடிச்சிட்டு தொப்பது மாதிரி தான் இருக்கும், பார்க்கட்டும். எனக்கு வந்து பாலாஷாரோ இந்த படத்துக்கு இதுக்கு மேல என்ன ப்ரமோஷன் வேணும், நல்ல படம் ஓட போகுது, எனக்கு 75 படம் ப்ரமோஷன் பண்ணவனுக்கு என் படம் பண்ண தெரியாதா? நீங்களே சொல்லுங்க, 75 படம் நான் டிஸ்ட்ரிபியூஷனா ப்ரமோஷனா இத்தனை படங்கள் பண்ணியிருக்கேன், ஒரு நிமிஷம் மேடம், இத்தனை படங்கள் நான் ப்ரமோஷன் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து பப்ளிசிட்டி வந்து இத்தனை சேனல்ல கொடுத்து இத்தனை இதாக பண்ணக்கூடாதா? ஏன் அதை இன்னைக்கு வந்து மீடியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு வேண்டிய நபர்கள் தான், ப்ரமோஷன் அப்படி பண்ணிட்டு போவானே. இல்லை, பார்க்குறவங்களுடைய விமர்சனம் அதாக தானே இருக்குது. ஆடியோ லான்ச்லையும் விசித்திரனோட ஆடியோ லான்ச்லையும் நீங்கள் பீஸ்ட்டை பற்றியும் வலிமை பற்றியும் பேசியிருந்தீங்க, அதுக்கப்புறம் இப்பயும் வந்துட்டு பீஸ்ட்டும் வலிமையும் வந்து கலெக்ஷனை கொண்டு வரப்போது மக்களை திருப்பி கொண்டு வர, ஸோ அது வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து இது மாதிரி தானே தோணும். ஸோ தன்னுடைய படத்தோட ப்ரமோஷனுக்காக அவர் இது மாதிரி பேசுகிறாரோ அப்படின்னு தானே தோணும். அதை தாங்க சொல்கிறேன், நான் வந்து ஃபஸ்ட்டு படம் பண்ணலையே, நான் எத்தனையோ படங்கள் பண்ணியிருக்கேன், என் ப்ரமோஷனாலே வெற்றி பண்ண படங்கள்லாம் இருக்குல்ல, ஓகே எடுத்து பாருங்க, என் ப்ரமோஷனாலேயே விஜய் சேதுபதி சாரோட இதற்குத்தான் ஆசைப்பட்ட பாலகுமார் அண்ணா பண்ணது எத்தனை கோடி ப்ரமோஷன் தெரியும், சூதுகவும் எத்தனை கோடி ப்ரமோஷன் தெரியும், தர்மதுரை எத்தனை பேனர் எத்தனை இடங்கள் வச்சு எத்தனை கோடி ப்ரமோஷன் பண்ணது தெரியும், இத்தனை படத்துக்கு மேலேயே நான் என் படம் ப்ரமோஷனுக்கு நான் என்ன பண்ணுவேன்? நிச்சயமா இல்லை இல்லை, இன்னொரு கேள்வியும் இருக்குது. இதில் என்னென்னா, ப்ரமோஷனுங்கிறதையும் தாண்டி இவர் ஏன் முன்னாடி வந்த படத்துகளுக்கும் இதே மாதிரி விமர்சனங்கள் எழுந்தது, தடை எழுந்தது, ஃபார் எக்ஸாம்பிள் ஜெய்பீம்க்கு எவ்வளோ எதிர்ப்பு எழுந்தது, அப்போல்லாம் ஏன் ஆர்கே சுரேஷ் சார் வாயை திறக்கலை, ஏன் அஜித்னா மட்டும் வராங்க, விஜய்னா மட்டும் வராங்க, ஸோ அஜித் விஜய் அவர்களோட பேரை வச்சு சினிமாவில் அரசியல் நடக்குதா அப்படின்ற? இதுதாங்க இதுதாங்க இந்த இது வந்து ஆக்சுவலாக வந்து நல்ல கேள்விங்க. அது அஜித் சார், விஜய் சார், முன்னாடி எம்ஜிஆர் சிவாஜி சார் இருந்தாங்க, எம்ஜிஆர் சார் இருந்தாங்க சிவாஜி சார், இன்றைக்கி அஜித் சாருங்கிறது ஒரு மிகப்பெரிய பலம், இன்னொரு சைடு வந்து விஜய் சாருங்கிறது மிகப்பெரிய பலம், இவங்களுக்கு கீழே தான் எல்லாமே. ஸோ இவங்களோட ஃபேன்ஸ், இவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டுங்கிறது பர்சனலாக எனக்கும் தெரியும், முக்காவசி பேருக்கும் தெரியும், ஓகேங்களா? பட் ஃபேன்ஸுங்கிறம்போது எப்போதுமே வந்து அந்த ஒரு ரஜினி சார், கமல் சார், அந்த இம்பேக்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். அது மாதிரி அஜித் சார், விஜய் சாருக்கும் உள்ள ஃபேன்ஸ், இவங்கள நல்லா போட்டாங்கன்னா இவங்க திட்டுவாங்க, இவங்க படம் ஃப்ளாப் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா இவங்க சந்தோஷப்படுவாங்க, இந்த மாதிரி கிரிட்டிசைஸ் இது அட்வான்டேஜாக எடுக்கக்கூடாது. இதை அட்வான்டேஜாக எடுத்து ஆர்கே சுரேஷ் ப்ரமோஷன் தேடுறானா, இல்லை நம்ம மாறன் சார் வந்து சப்ஸ்கிரைபர் கூட்டுறதுக்காக ப்ரமோஷன் தேடுறாரா? ஓகே, நம்ம அப்படியும் பார்க்கலாம். நீங்கள் சொன்னீங்க நெகட்டிவ் நெகட்டிவ் அதான் சொன்னேன், நெகட்டிவ் அவங்க இதில் நீங்கள் பாருங்கள், உண்மையை அத்தனை பேர் எல்லாம் கழிவு ஊத்துறவனாக தான் இருப்பான், அதே ஒரு பெருமையாக நினச்சிக்கிட்டார். நான் அவர் தனிப்பட்ட ரீதியில் வந்து அவர் மேலே வந்து மரியாதை தான் இருக்க தவிர எனக்கு எந்த ஒரு தனியாக ஒரு எதிர்ப்பே கிடையாது. தனஜெயன் சார் அவ்வளோ கோவப்பட்டிருக்காங்க, இன்றைக்கி இண்டஸ்ட்ரியே கொந்தளிச்சிச்சு, நான் வர்றதுக்கு முன்னாடி ஜேஎஸ்கே சார் ஃபோன் பண்ணார். ஸோ ப்ரொடியூசர்ஸ் நான் கவுன்சிலில் ஒரு துணை தயாரிப்பாளராக தான் என்னோடய வாய்ஸ் பிரதிபலிச்சிச்சு. அத்தனை திரைப்படங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு சாதாரண விஷயம் கிடையாது, ஒரே ஒரு விஷயந்தான் அவர் இயக்கியிருக்கார். அதுக்கு பதிலாக அவர் தான் வீடை விற்றோ தான் என் நிலத்தை விற்றோ ஒரு படம் அவர் தயாரிக்கட்டும், நான் தயாரிச்சிருக்கேன், நான் வெளியிட்டிருக்கேன், அந்த வழி எனக்கு தெரியும். ஒரு படம் அவர் தயாரித்து இண்டஸ்ட்ரியில் ஒரு படத்தை வெளியிட்டுட்டு அதுக்கப்புறம் என்னை பற்றி அவர் வந்து போடணும். இப்போ விமர்சனங்கள் வந்து படத்தோட வரவு பாதிக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? 100% பாதிக்குதுங்க.
இன்றைக்கி அந்த கமெண்ட்ஸில் கூட நீங்கள் பார்த்தீங்கனாலே வெளிப்படையாக தெரியும், உங்கள் கமெண்ட்ஸ்லேயே வந்திருக்கு. யூஎஸ்லேருந்தோ யூகேலேருந்தோ தயவுசெய்து கமெண்ட்ஸில் வந்து உங்களுக்கு நெகட்டிவ் ரொம்ப இருந்துச்சுன்னா படம் பிடிக்கல அப்படின்னா ஃபுல்லாக நீங்கள் போட தேவையில்லை. அப்படி போடுறதுனால எவ்வளோ பேரை நாங்கள் கூப்பிட்டா கூட டிக்கெட் எடுத்துகிட்டு கேன்சல் பண்ணிட்டு வீட்டில் உட்காடுறாங்க அப்படிங்கிற அந்த கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. அவங்க மட்டும் இல்லை, அதான் உண்மை. ஓகே, 100% பாதிக்கும் நிச்சயமாக. அப்போ ஏன் வந்துட்டு இப்போ விமர்சனங்களையும் அப்பாற்பட்டு ஒரு விஷயம் நடந்தது இல்லையா, ஜெய்பீம் வந்துட்டு எவ்வளோ பிரச்சனை நடந்ததுன்னு தெரியும். அப்போ ஏன் வந்துட்டு அவர்கள் நீங்கள் வந்து குரல் கொடுக்கலங்கிற கேட்குற கேள்வியும் ஜெய்பீம் வந்து நல்லா நல்லா ஒன்று யோசிச்சுக்கோங்க, அது வந்து ஒரு சமுதாயத்தை சார்ந்து போகுது, ரைட்டுங்களா? அதை பேச போனால் இன்னொரு பார்ட்டு போக வேண்டி வரும். அதையும் நான் பேசினா என்னைய வேற மாதிரி ஒன்று சொல்லுவாங்க, சரிங்களா? அதுக்கு நல்லது என்ன செய்யணுமோ ஜெய்பீமுக்கும் என்னால் இன்டெரக்டாக என்ன நல்லது செய்ய முடியுமோ நான் அந்த டைமில் செஞ்சுருந்தேன், சரிங்களா? இன்னொன்று, சூர்யான்னு என் ஃபேமிலி மாதிரி, இன்றைக்கி என் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை அப்படின் தான் நான் வந்து இது பண்ணுறேன் தவிர, தனி நபராக நான் வந்து ஆர்கே சுரேஷ் என் படம் விழுந்தாலோ எந்திரிச்சாலோ அது வந்து என்னையே சார்ந்தது. பட் திரைத்துறை எந்திரிச்சா நாளைக்கு உங்களுக்கே புலம்பு இருக்கு, அதுதான் உண்மை. ஓகே, இப்போ விசித்திரன் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட படமாக இருக்குங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய முந்தைய படங்களை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா சமுதாயம் சார்ந்த படங்களில் வந்துட்டு ஆர்கே சுரேஷ் அவர்கள் வந்து அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காரா, இல்லை அதுவாக வந்துச்சா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது இல்லையா, அதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அதனால தான் அந்த ஜெய்பீம் கேள்வியை நான் அந்த இடத்துல வச்சேன். இல்லை, சரி, ஒரு முன்னாடி எவ்வளோ சமுதாயம் சார்ந்த திரைப்படங்கள் வந்திருக்கு அப்போ வெளியே தெரியலை. இப்போ சமுதாய சார்ந்தங்கள் படங்கள், சில படங்கள் எனக்கு கேரக்டராக அந்த படங்கள் குவாலிட்டியாக எனக்கு பிடித்த மாதிரி நான் ஒரு பிடித்த மாதிரி ஒரு படம் வரும்போது 100% நான் பண்ணிடுவேன். நீங்கள் அதிலே பார்த்துருப்பீங்க என்னோடய படங்களோட முன்னாடி இருக்கிற படத்தோட சில கேரக்டர் அப்படியே தூக்கி உட்கார வச்சா உட்காரும், மோட்டுத்தனமாக அந்த மாதிரி நல்ல டைலாக் வாய்ஸாக ரஃப்பாக அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது நீங்கள் தான் அங்கே பொருத்தமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லும்போது நான் ஒரு சினிமாவை தான் பார்க்குறேன். இன்றைக்கி ஒரு அவர் மாறன் சாரோட ட்விட்டில் வந்து என்னை பற்றி புலிக்குத்தி பாண்டியில் நான் ஹீரோயின் ட்ரௌசரை கழட்டி தூக்கி போடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட்ஸை வந்து கட் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி அவர் இது போட்டிருந்தார். ஒரு ஹீரோ 10 பேரை சுடுறானா அது உண்மையிலே சுடுற கொலகாரன் ஆயிடுவானா, அதே மாதிரி ஒரு வில்லை வந்து ரேப் பண்ணான்னா அவன் ரேப்பிஸ்ட் ஆயிடுவானா? ஒரு ஒரு கேரக்டரை ஒரு சினிமாவில் நடந்த விஷயத்தை ப்ரொஜெக்ட் பண்ணி போடக்கூடாது, அவர் மேலே ஒரு மிகுந்த மரியாதை இருக்குது, இதோட நிறுத்திப்பாருன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக. அப்போ சமுதாயம் சார்ந்த படங்களுக்கு அப்பாற்பட்டு ஆர்கே சுரேஷ் அவர்களை பார்க்க முடியுமா? நீங்கள் அதுதான் சொல்கிறேன், ஏங்க அது நான் அந்த பண்ணுறது நான் அந்த சமுதாயமே கிடையாது, அது வேறு சமுதாயத்தில் நான் பண்ணுறேன். நல்ல கதையோடு எனக்கு பார் அஞ்சு சார் சொன்னால் அந்த கதையும் பண்ணுவேன்ல, அதான் ஒரு இதில் நான் சொல்லியிருந்தேன். நீங்கள் வந்து சின்ன சின்ன படங்கள் பண்ணுறீங்க, ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பெரிய படங்கள் பண்ண நல்லதுக்கு டேரக்டர் கையில் விழுக மாட்டேங்கிறீங்க, ஒரு மாதிரி கிரிட்டிசைஸான ஒரு சில வார்த்தையெல்லாம் பேசியிருந்தாங்க ஒரு முக்கியமான ஒரு இயக்குனர். அப்போ நான் சொன்னேன், ஆனால் நானும் ஒரு நல்ல ஒரு க்ரியேட்டிவான ஒரு லைக் தனுஷ் மாதிரியோ இல்லை சிம்பு மாதிரியோ நானும் ஒரு நல்ல இயக்குனர் வெற்றிமாறன் சார் போகிற ஒரு இயக்குனர் கிடைச்சாலோ இல்லை நல்ல பெரிய பெரிய இயக்குனர்கள் கிடைச்சா நானும் ஒரு தனுஷ் நானும் ஒரு சிம்பு, அவ்வளோதான் சிம்பிள். ஆப்பர்ச்சுனிட்டி தான் இங்கே இந்த உலகத்தில், இந்த இந்த சினிமா உலகத்தில் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சுன்னா ஒரு ஒருத்தனுக்கும் தனித்தனி திறமைகள் இருக்குது, அது வெளிப்படும். இல்லை, வெற்றிமாறன் அவர்கள் வந்ததுனால தான் தனுஷ் இல்லை அந்த மாதிரி ஒரு கேட்டகரி எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். ஓகே, அது 100-10 வெற்றிமாறன் இருக்காங்க இண்டஸ்ட்ரியில், அவங்க வந்து என்ன நீங்கள் நடித்த படங்களும் நல்ல நல்ல இயக்குநர்கள் தான். ஆமாம், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை, பாலா சார் தான் என்னை உருவாக்குனாரு. நான் சொல்கிறேன், அதான் ஒரு 10 இயக்குநர்களை சொல்கிறேன், அந்த 10 இயக்குநர் வந்து டெஸ்டிங் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருக்குல்ல, இந்த அந்த ஆர்டிஸ்ட் மேலே இந்த லோடு போட்டால் அவன் ஜெயிப்பான ஒரு இது கெப்பாசிட்டி இருக்குல்ல, அதுக்கு நாங்கள் தகுந்தவன் தான் சொல்கிறோம், வேற ஒன்றும் இல்லை. ஓகே சார், எங்கள் மேலேயும் அவங்க வந்து நம்பி எங்களையும் கொடுக்கலாம், சான்ஸ் கொடுக்கலாம். நிச்சயமா, நிச்சயமா. இப்போ நீங்கள் வந்து தயாரிப்பாளர் சங்க துணைத் தலைவராக இருந்திருக்கீங்க, இவ்வளோ தூரம் பேசுகிறீங்க, மாறன் அவர்களை வந்துட்டு இவ்வளோ தூரம் எதிர்த்து குரல் பதிவு பண்ணுறீங்க, இது வெறும் மேடை பேச்சாவே அமைஞ்சிருமா இல்லை வந்து சட்டப்படியாக நடவடிக்கை எடுக்கலாம்? இல்லை இல்லை, நான் அவரை வந்து எதுக்கவோ எனக்கு வந்து அவர் எதிர்த்து அவரை எதிர்த்து எனக்கு ஒன்றுமே ஆக போகிறது கிடையாது, இது ப்ராக்டிக்கல் விஷயந்தான். அவர் சார்ந்த துறை, நாளைக்கு சினிமா நல்லா இருக்கணும்னா அவர் நல்லா இருக்கணும், அவர் குடும்பம் நல்லா இருக்கணும்னா, ஏன்னா அவரோட இதிலே வந்து சினிமாவோட அட்வர்டைஸ்மெண்ட் தான் வருது. ஸோ அதை கொண்டு போய் அவர் காசு கொடுத்து தான் கொடுக்குறாங்க, அவருக்கே அது தெரியும், அவர் இலவசமாக எதுவுமே பண்ணலை, அதுவே அவர் ஒரு ப்ரமோஷனாக அது. அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து சினிமாவை தான் அவர் மேக்ஸிமம் பண்ணுறாரு, அவர் அரசியலையும் சப்ஸ்கிரைப், அவர் அரசியலை பற்றி விமர்சனம் பண்ணலை. ஸோ சினிமாவை நம்பி
நடத்தக்கூடிய என் அருமை நண்பர் ப்ளூ சட்டை மாறன் அவர்கள் இந்த மாதிரி தனிநபர் தாக்குதலை நிறுத்தணும், அவ்வளோதான். ஆனால் நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியில் தானே போய் அவங்க ப்ரொமோட் பண்ணுறதுக்காக நீங்கள் சொல்கிற மாதிரி யூஸ் பண்ணுறாங்க சொல்லுங்க, அவங்க நல்லா இருக்கணும்ல. ஓகே, அவங்கள மாதிரி எல்லா ரிவ்யூஸும் நல்லா இருக்கணும்ல. ஆனால் இந்த மாதிரி தொடர்ந்து அவர் பண்ணி பிரசாந்த் இருக்காரு, வலை பேசியிருக்காங்க, பயில்வான் ரங்கநாதன் சார் இருக்காங்க, எத்தனையோ பேர் இருக்காங்கல்ல. எனக்கு எத்தனை பேர் மேலே எனக்கு இந்த இது இல்லையே, நான் எதுவுமே சொல்லலை, யாரையுமே எதுவுமே நான் காமனாக சொல்லலையே. புரியுதுங்களா? இவர் வந்து கொஞ்சம் அட்ராசிட்டி கொஞ்சம் நம்ம ஆள் கொஞ்சம் ஜாஸ்தி கொஞ்சம் ஜாஸ்தியாக பண்ணுவார். அது குறைச்சிக்கிட்டாருன்னா என்ன, ஒரு 150 கோடி ரூபா போட்டு ஒரு படம் எடுக்கிறான் சொல்லி ஒரே இதுலேயே நம்ம முடிச்சிடுறோம். அதை தான் நான் சொன்னேன், அவர் தயவுசெய்து ஒரு படம் எடுக்க சொன்னார்னா அதோடய வழி தெரியும், அம்மாடி நம்ம பண்ணக்கூடாதுன்னு நினைப்பார். ஆனால் ஸ்டேஜில் வந்து உங்களுடைய குரல் ரொம்ப ஆவேசமாகவும் இருந்தது, சில வார்த்தைகள் பிரயோகப்படுத்துனீங்க, அதுக்கும் வந்து சில விமர்சனங்களும் கண்டனங்களும் எழுந்தது, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் சொல்கிறேன், நான் வந்து 500 சினிமாகள் தேங்கி கிடக்கும் போது அந்த வழி இருக்குது பாருங்கள். நம்மளே 2 தடவை பிளான் பண்ணுறோம், இத்தனை படம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணவேன், இத்தனை படம் எடுத்தவன், கரெக்டான வழி கரெக்டான நேரம் தேடுறதுக்குள்ளேயே ஒரு படம் வந்து அங்கே உட்கார வைக்கிறாங்க, அடுத்த வாரத்தில் இன்னொரு படம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, இன்றைக்கி 2ஆம் தேதி விக்ரம்னு போடுறாங்க. ஸோ இதை வந்து ஒரு 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 அடிப்படையிலே விஷயம், இப்போ என் படத்தையே விடுங்க, வேறு எங்கே கிடைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி? இப்போது 1.5 வருஷமாக எந்த படமும் ரிலீஸ் ஆகலைங்க, நம்மளுக்கு வெளிப்படையாக தெரியல, இத்தனை படம் தான் ரிலீஸ் ஆகிருக்கு இப்படின்னு சொல்லி நம்ம சந்தோஷப்பட்டுக்கிறோம். அந்த விழுந்து கிடக்கிற அந்த ரிலீஸ்க்கு வெயிட் பண்ணக்கூடிய அத்தனை படங்களுக்கும் வழி என்ன? இதை வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள், ஸ்டாலின் சார் அவர்களும், என் அருமை அண்ணன் உதயநிதி சார் அவர்களும் இதை வந்து ஒரு ஷேப்புக்கு எங்கள் ப்ரொடியூசர் கவுன்சிலோட, ஏன்னா நான் சங்கத்தில் இருக்கிறதுனால சொல்கிறேன், இதை வந்து ஒரு இதுக்கு ஒரு முடிவு கொண்டு வரணும் அப்படின்னு. அந்த ஆதங்கத்தோட வெளிப்பாடு தான் அந்த வார்த்தைகளா? இந்த ஆதங்கத்தோட வெளிப்பாடு தான் அப்படி வருது. இப்படி கஷ்டப்பட்டு இப்போதான்யா பொழைச்சி ஒரு அளவு வெளியே வர்றோம்யா நாங்கள், சினிமா வந்து 2 வருஷமாக தேட்டர் பக்கமே போகாமல் இப்போ தான்யா எந்திரிச்சு நின்று வெளியே வர்றோம், அங்கேயே நீங்கள் போட்டு அடைக்காதீங்க, நீங்களாம் வந்து சினிமாவுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு பில்லர் மாதிரி இருக்கக்கூடிய ஆளுங்க, 4 பில்லரில் நீங்கள் ஒரு பில்லர், அந்த பில்லரை வந்து இது பண்ணிட்டுன்னா மொத்தமாக விழுந்துச்சுன்னா அப்போ எங்கே யாரை போய் விமர்சனம் பண்ணுவீங்க? ஒன்றுமே கிடையாது, எல்லாம் ஓடிடி பக்கம் ஓடிடி ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. யார் ஓடிடியில் என்ன 500 படங்கள், என்ன எத்தனை படம் லிஸ்ட்டில் இருக்குது சார், லிஸ்ட்டில் இருக்குது சார்ங்கிறாங்க, அங்கேயே லிஸ்ட்டில் இருக்குது, அப்போ இங்கேயே லிஸ்ட்டில் இருக்குன்னா அந்த படங்கள்லாம் எங்கே போகும்? நான் எத்தனை மெசேஜ் காட்டட்டுமாங்க உங்களுக்கு வெளிப்படையாக, அத்தனை மெசேஜ் காட்டுறேன், அம்மா எந்த வித்து கொடு, நண்பா எந்த வித்து கொடு, நான் எங்கே போகிறது, எங்கே விற்கிறது? இவங்க சொல்கிற மாதிரி எங்களுக்கு இண்டிவிஜுவலாக நாங்கள் ஓடிடியை உருவாக்கிக்கலாம் ஆரம்பிச்சுக்கலாம் அதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நடக்காது. ப்ராக்டிக்கலான விஷயம் என்னென்னா அவங்க புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். விசித்திரன் படம் வந்துட்டு, படம் எப்போ ரிலீஸ் ஆகும், ஏன் போஸ்ட்பாண்ட் ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா கொரோனா காலகட்டம் இருந்துச்சு, கடந்த ஒரு 2.5 ஆண்டுகளாக கிட்டத்தட்ட நம்ம 3rd ஆண்டுக்கு நம்ம நோக்கி போயிட்டுருக்கோம். இந்த இதில் வந்து சினிமா எவ்வளவு அடிபட்டுருச்சு. இப்போ சினிமா வந்து சினிமா தேட்டருக்கு வந்து மக்கள் பார்க்கக்கூடிய சூழ்நிலை வந்து இப்போ தான் வந்துட்டுருக்கு, நடுவில் ஒரு கேப் கிடச்சிச்சு, அதில் ஒரு 2-3 படங்கள் மாத்திரமே வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்பு கிடச்சி. ஒரு ரீசண்டாக ஒரு 3-4 மந்த்ஸுக்கு முன்னாடி தான் ஓப்பன் ஆகிருக்கு, பிப்ரவரியிலேருந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு ஜான்வரியிலேருந்து சில படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ RRR வரப்போகுது, KGF வரப்போகுது, இதெல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா மக்களை வந்து சினிமா தேட்டருக்குள்ளே கொண்டு வரும். இந்த தேட்டருக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் மீடியம் பட்ஜெட் படங்கள் வந்து ஒரு 500 படங்கள் தேங்கி கிடக்குது. ஸோ அந்த 500 தேங்கி கிடக்கிற படங்கள் வந்து எப்படி ரிலீஸ் பண்ண போகிறாங்கங்கிறது தான் ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க். நாங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தில் பேசும்போதே நம்ம அதை தான் பேசுவோம், நம்ம இப்போ ஒரு பெரிய படத்துக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், ஆனால் அந்த சிறிய படமோ ஒரு மீடியம் பட்ஜெட் படத்துக்கோ எப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குங்கிறதா ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க். இப்போ ஒரு பேன் இண்டியாவாக இண்டஸ்ட்ரி மாதிரி இருக்குது, தேட்டர்லேயே அதோட ரெஸ்பான்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. இப்போ நீங்கள் அதை வந்து பார்க்கலாம், RRRல பார்க்கலாம், ஒரு KGFல பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி படங்கள் மகேஷ் பாபு சார் படத்தில் பார்க்குறோம், இந்த மாதிரி பல ஆர்டிஸ்ட் வந்து பேன் இண்டியா ஸ்டார் ஆகிட்டாங்க. ஸோ அவங்களுக்கும் நம்ம தேட்டர் ஒதுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. தேட்ரு ஓனராக பார்க்கும்போது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க வந்து கலெக்ஷன் தான் பார்ப்பாங்க. அப்படி கலெக்ஷனாக பார்க்கும்போது எல்லா மேஜர் படங்கள் எல்லாமே வந்து ஆக்குபை பண்ணிடுது. அப்போ எந்த கேப்பில் நம்ம விடுறது? இப்போ விசித்திரனை பொறுத்த வரைக்கும் ஒரு 7-8 கோடி ரூபா பட்ஜெட் உள்ள படம், ஒரு மீடியம் கைண்ட் ஆஃப் பட்ஜெட் படம், அதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கணும், ஜனவரி பிளான் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எல்லா படமுமே தள்ளி போச்சு, சரி அப்படின்னு மார்ச் போகலாம் அப்படின்னு பார்த்தா மார்ச்சில் இத்தனை படங்கள்,
அதுக்கப்புறம் ஏப்ரல்னு பார்த்தா ஏப்ரலில் வந்து பீஸ்ட் வருது, கேஜிஎஃப் வருது, ரெண்டு கிங் வராங்க. ஸோ எப்போ நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னா மே மாதம் வந்து ஒரு கேப் இருக்குது, அதில் கூட டான் வராங்க. சிவார்த்தின்னு இன்றைக்கி ஒரு பேன் இண்டியா ஸ்டார் ஆகிட்டார். ஸோ அந்த கேப்பில் கொண்டு வந்து மே 20 நுழைச்சிருக்கும். நான் ஏன் இவ்வளோ கிளாரிட்டியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, இது என்னோடய தனிப்பட்ட படமாக விசித்திரனா நான் செல்ஃபிஷாக நான் நினைக்கல. என்ன போன்ற தயாரிப்பாளர்கள் நடிகர்கள் ஏங்கி கிடக்கிற இத்தனை படங்கள், ஏன்னா நான் அதுதான் பேசும்போது கூட ஆடியோ லான்ச்சில் நான் சொன்னேன், நான் ஒரு பெரிய படம் வாங்கிட்டாங்க அப்படிங்கிறது ஓடிடியில் வந்து பெருமை கிடையாது. அந்த பெரிய படமும் அத்தனை தடவை பார்த்து தான் வாங்குவாங்க, அந்த சிறிய படமும் அத்தனை தடவை பார்த்து தான் வாங்குவாங்க. அப்போ பெரிய படம் பார்த்து ஓடாமல் ஃப்ளாப் ஆகுது, ஓடிடியிலேயே ஓடாமல் இது பண்ணுதுன்னா அதுக்கு பதிலாக ஒரு 20 படங்கள் சின்ன படங்கள் எடுத்து நான் அவங்க பண்ணி, ஏன்னா கண்டிப்பாக குவாலிட்டியான படங்கள் இருக்குது. அப்போ அந்த மாதிரி படங்களும் அவங்கள எடுக்கணும் அப்படிங்கிறது என் விருப்பத்தை தெரிவிச்சு. நிச்சயமா சார். ஆனால் நம்ம இன்னொரு விஷயத்துலையும் இதில் பார்க்க முடியுதுல, எவ்வளோ பெரிய படங்கள் வந்தாலும் எவ்வளோ பெரிய கதாநாயகரோட படமும் வந்தாலும் அதுக்கு ஈக்குவலாக ஒரு சின்ன படமும் வரும். நம்ம ஆனால் எதிர்பார்த்தது அந்த பெரிய படங்களை தான் எதிர்பார்த்துருப்போம், ஆனால் யாருமே எதிர்பார்க்காத வகையில் அந்த சின்ன படம் தான் பெருசாக ஓடுறதையும் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி நம்பிக்கை ஏன் விசித்திரன் மேலே உங்களுக்கு இல்லையா? விசித்திரன் மேலே 100% இருக்குது. விசித்திரன் வந்து ஒரு குவாலிட்டி வைஸாகவே அந்த படத்தை நாங்கள் ரைட்ஸை வாங்கும்போதே ஒரு படம் ஜெயித்த படம்னு நான் வந்து அந்த படத்தை வாங்கலை. அப்படின்னா எத்தனையோ படங்களை வாங்கியிருக்கணும். அந்த படத்தோட கண்டென்ட் அது தமிழுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா, இத்தனை விஷயத்தை நான் வந்து யோசித்து தான் வந்து அத்தனை லட்சம் ரூபா கொடுத்து நம்ம ரைட்ஸை வாங்குகிறோம். அப்போ ரைட்ஸை வாங்கி இங்கே வந்து பாலா போன்ற மிகப்பெரிய ஒரு டைரக்டர் பாலா சாருங்கிறவர், அவர் ஒரு யோசித்து ஒரு ஸ்கிரிப்டை பண்ணுறாரு, அந்த ஸ்கிரிப்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். அப்போ நானும் பாலா சாரும் சேர்ந்து அந்த படத்தை நம்ம பண்ணும்போது எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறது அவர் 2-3 தடவை பார்த்து, ஸோ அதுக்கு வந்து அவர் சொன்ன முதல் பதில் வந்து இது அதே டைரக்டர் இயக்கணும், ஒன்று. ரெண்டாவது, என்கிட்டே அவர் சொல்லலை ஜிவி பிரகாஷ் வந்து பண்ணிட்டார், ஏன்னா அது வேணும்டா, அந்த குவாலிட்டி வேணும்னு. அங்கே என்னெல்லாம் மிஸ் ஆச்சோ அதை வந்து டைரக்டர் நீங்கள் பண்ணிக்கோங்கன்னு அவருக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுக்குறோம். ஸோ அதில் இல்லாத விஷயங்கள் கூட விசித்திரனில் இருக்குது. ஓகே. இப்போ எல்லாரும் அது சொல்கிறாங்க. அப்போது ஒரு ரொம்ப மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, சில படங்களை வந்து ரீமேக் பண்ணும்போது அந்த குவாலிட்டி இழந்துடும். ஏதோ வாங்கிட்டோங்கிற கடமைக்காக சில பேர் பண்ணுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, அதோட 100% குவாலிட்டியாக கொடுக்க முடியாது. இப்போ சில படங்கள் அதே பாபநாசம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும், மலையாளத்துலேயும் ரொம்ப நல்லாயிருக்கும், ஏன்னா இங்கே உலகநாயகன் பண்ணனால அந்த குவாலிட்டி நம்மளுக்கு கொடுத்துருப்போம். ஸோ அதை எடுத்து பண்ணும்போது அதுக்கு என்னென்ன அர்ப்பணம் பண்ணணுமோ அத்தனை விஷயமும் அதுக்கு நாங்கள் பண்ணியிருக்கோம். அதுக்கு தான் அவர் அவரே அவர் சொன்னது என்னென்னா, உன்னை நீ மாற்றிக்கோன்னு தான் ஒரு விஷயம் சொன்னார். அதுக்காக தான் நான் வந்து ஒரு 30 கிலோ போட்டது காரணமே வந்து அந்த வேரியேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான். ஒயிட் கலரில் ஒரிஜினலாகவே நான் டை அடிச்சுக்கிட்டேன். ஸோ அந்த ஃபீல் இருக்கணும், எனக்கு அந்த இது இருக்கணும்னு அப்படியே அதனால் ஒரிஜினலாகவே பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நான் பிளாக்கு ஷேடு கொடுத்தேன். எல்லாம் பிளாக் ஷேடில் ஒயிட் அடிப்பாங்க, நான் ஒயிட்டை டை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவ்வளோ சேஞ்சஸ் பண்ண வேண்டிய களமாக இருந்துச்சு, அதனால் பண்ணேன். சும்மா பண்ணுறதுல ஒன்றும் இல்லை, ஏன்னா அடுத்த கேரக்டருக்கு 30 கிலோ குறைக்கணும். ஓகே. ஸோ இப்போ அகே சுரேஷ் அவர்கள் இந்த படத்திற்காக வந்து நிறைய எஃபர்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பேசும்போதே எங்களால் யூகிக்க முடியுது. ஸோ எப்படி வந்திருக்கு படம், அதை பற்றி கொஞ்சம் சொன்னால் நல்லாயிருக்கும் எங்களுக்கு. நீங்கள் அப்புறம் ப்ரொமோஷன் பண்ணீங்க. இல்லை, கண்டிப்பாக இல்லை. அதான் நான் சொல்கிறேன்ங்க, அந்த மாதிரி ஒரு படம் எடுக்கும்போது தாங்க அதோட வழி தெரியும். ரொம்ப கஷ்டமான விஷயம் என்ன தெரியுமா, ஒரு படத்தை நல்ல படத்தை ரீமேக் பண்ணுறது தான் மிகப்பெரிய ஒரு கஷ்டம். அது ஜோஜோ ஜார்ஜ் வந்து இயல்பாகவே அவர் தோற்றம் வந்து அந்த மாதிரி ஒரு தோற்றம், அவரோட பேச்சு நடவடிக்கை டைலாக் டெலிவரி எல்லாம் அந்த மாதிரி ஒரு மலையாளம் கலந்த டைலாக் டெலிவரியே எனக்கு, ஏன்னா மலையாள படம் நான் 3 படம் நடிச்சிருக்கேன். ஸோ அது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறத வந்து ஒரு 1.5 வருஷமாக அந்த கேரக்டராக வாழ்ந்து நம்மளுக்கு என்ன அந்த தைரியத்தில் தான் நம்ம சொன்னோமா இல்லையான்னு எனக்கு தெரியலை. இப்படி ஒரு படம் இருக்குடா வந்து பாருங்கடான்னா ஒரு கான்ஃபிடென்ட். இந்த படத்தில் ஒரு சொல்லட்டும், இந்த படத்தில் வந்து என்னோடய அருமை நண்பர் என் ஊருக்காரரு என் ஊருக்கு பக்கத்து ஊருக்காரரு வந்து சொல்லட்டும், இவன் மூஞ்சியில் தொப்பை இருக்குது, இவன் நடித்தது சரியில்லை, இவன் நடந்தது சரியில்லைன்னு சொல்லட்டும், அந்த கிரிட்டிசைஸ் பண்ணுறத நான் ஏற்றுக்கிறேன். How that much confidence in you? Yeah, I have confidence. I have confidence in my movie. Okay. The quality of story. அதுக்கப்புறம் எடுத்த விதம், அது பத்மகுமார் சார் சேம் டைரக்டர் தான் எடுத்திருக்காரு. ஸோ அதை குறை சொல்கிற நான் என் நடிப்பை வேணால் குறை சொல்லாம் தவிர படத்தை குறை சொல்ல முடியாது. ஏன்னா அந்த படம் எப்படி இருந்துச்சோ அதுலேருந்து ஒரு 10% அதில் விட்ட சீனே சேர்த்து தான் எடுத்திருக்காங்க தமிழில். ஸோ அது குவாலிட்டியாக இருக்கும்.
கண்டிப்பாக அந்த படத்துக்கு வந்து இசையில் குறை சொல்ல முடியாது. ஏன்னா ஜிவி பிரகாஷ் சார் வந்து அதை மியூசிக் பண்ணியிருக்காரு. மிச்ச ஆர்டிஸ்ட்டையும் குறை சொல்ல முடியாது. பூர்ணாலேருந்து எல்லாருமே குவாலிஃபைடு ஆர்டிஸ்ட் அதில். ஸோ டெக்னிக்கலாக வெற்றி எடிட்டர் சூரிய ரிப்போர்ட்டர் எடிட்டர். ஸோ நாங்கள் அசம்பிள் பண்ணதே வந்து ஒரு குவாலிட்டியாக தான் பண்ணியிருக்கோம். அதை மக்கள் பார்க்கணும், பாருங்கள், பார்த்து சொல்லுங்கள். இவர் என்ன சொல்றாங்க விட நீங்க அவர் என்ன சொல்றாருங்கிறத ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க போல இருக்கு. இல்லங்க, என்னதான் சொல்றாருங்கிறத பாப்போமே. ஓகே, நிச்சயமா நிச்சயமா. பாலா சார் பாத்துட்டாங்களா படத்தை? என்ன சொன்னாங்க? படம் பாலா சார் பார்த்துட்டு வெளியே வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் என்கிட்ட பேச, நான் ரெண்டு மணி நேரம் வெளியே வெயிட் பண்ணோம், நான் என் ஒய்ஃபும் வெளியே வெயிட் பண்ணோம். ஒரு 2 hours கழிச்சு தான் வந்தார். வந்துட்டு என்கிட்ட கூட பேசல. அதோட பிரதிபலிப்பு தான் நீங்கள் ஆடியோ லஞ்சில் பார்த்துருப்பீங்க. என் ஒய்ஃப்ட்ட தான் சொன்னார், இந்த படத்துக்கு அப்புறம் அவன் ஒரு இடத்துக்கு போயிடுவாம்மா அப்படின்னு. அவ்வளோதான் சொன்னார். அதுக்கே நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இப்படி பேசுவார்னு எனக்கு தெரியாது. ஆடியோ லஞ்சில் வந்து இந்த மாதிரி பேசிட்டார். பட் அது உண்மை. என் குருநாதர் அவர் சொன்னது உண்மை. அதனால் ஒரு 2 படங்கள் நான் அட்வான்ஸை திருப்பி கொடுத்துருக்கேன். இல்லைன்னா இந்த 2 மாதம் நான் ஷூட்டிங் போக வேண்டியது. அட்வான்ஸை திருப்பி கொடுத்துருங்கிறது ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் நான் தப்பான கதையை எடுத்துட்டேன்னு தேர்ந்தெடுத்தது இல்லை. 2 மணி படம் இப்போ போட்டு கிளம்சி பண்ணிக்கிற வேணாம், ஒரு ரொம்ப செலக்டடாக பண்ணணுங்கிற காரணத்துக்காக தான் அது பண்ணியிருக்கேன். அந்த படத்து மேலே ஹோப் இருக்குது. நிச்சயமா நிச்சயமா. நீங்கள் அட்வான்ஸ் திருப்பி கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லும் போதே உங்களுக்கு எவ்வளோ தூரம் வந்துட்டு இந்த படம் ஒரு பெரிய திருப்பு முனையாக அமையும் அப்படிங்கிறத எங்களாலையும் புரிஞ்சிக்க முடியுது. அண்டு நீங்கள் சொன்ன மாதிரி நீங்களும் ஈகராக இருக்கீங்க, நாங்களும் ஈகராக இருக்கோம் அவரோட ரிவ்யூக்காக இந்த படம் வந்ததுக்கப்புறம். ஸோ படம் வெற்றி பெற எங்கள் சைட்லேருந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. இவ்வளோ நேரம் பொறுமையாக இல்லை கேள்வி. எனக்குமே எனக்கு ஒரு பெரிய உறுதுணையாக இருந்தவங்க வந்து பிகைண்ட் வுட்ஸ் நேயர்களும் எல்லாரும் மக்களும். ஸோ கண்டிப்பாக வந்து ரிவ்யூஸ்க்கு நான் பர்சனலாக சொல்லிக்கிற ஒரு விஷயந்தான், ரிவ்யூ பண்ணுங்கள். இந்த படம் நல்லா இருக்குது, நல்லா இல்லை, அந்த சீன் தப்பாக பண்ணியிருக்காங்க, இந்த சீன் தப்பாக பண்ணியிருக்காங்க, மேக்கிங்காக தப்பாக இருக்குது, இதெல்லாம் சொன்னால் அவங்க டைரக்டர்கள் டைரக்டர்ஸ் இல்லை டெக்னீஷியன்ஸ் எல்லாம் திருத்திப்பாங்க. ஒரு தனி நபர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உடலை வளர்த்தி ஒரு படத்தில் பண்ணலாம், இன்னொரு படத்தில் வெயிட் போடலாம், இல்லை உடம்பு ரீதியாகவும் அவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரீதியில் தான் அவங்க வேணுன்னுக்கே யாருமே வந்து உடம்பு எனக்கே ஃபிட்டாக இருக்கணும்னு ஆசை. சில நாள் எக்ஸசைஸ் பண்ண முடியாது, மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், பல விஷயங்கள் இருக்கும். ஸோ அதெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணாமல் சினிமாவோட ரிவ்யூ மட்டும் கொடுக்கும் மாதிரி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். வியாபார் அண்ட் டிபிஐ பிரசன்ஸ் இந்தியாஸ் பெஸ்ட் பிரான்சைஸ் எக்ஸ்போ இன்றி உங்க சொந்த பிசினஸ் தொடங்குங்க. எஃப்ஓஎஸ் 2022 ஆன் 19th அண்ட் 20th மார்ச். 1000 ரூபீஸ் அண்ட் அதர் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் பீமா ஜுவல்லர்ஸ். டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.